Hi viewers, welcome to Shalini's food recipe. இன்னைக்கு என்னோட சேனல்ல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறீங்க. அது என்னன்னா குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரலும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சுவையான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, அதாவது கேரட் அல்வா தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துலாம். இது வந்து 1/4 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். ஒரு 3 ஏலக்காவை இடித்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய், 1/4 கப் அளவு சர்க்கரை, 1/4 லிட்டர் அளவுக்கு பால், கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ், இது வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கோவா. இது நானே செய்த கோவா. இதை எப்படி செய்கிறதுன்னுட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னுட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இது ஹீட் ஆகட்டும். இப்போ இது ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இப்போ இந்த நெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது சாப் பண்ணி வச்ச பாதாம் அப்புறமா ட்ரை கிரேப்ஸ் வந்து மிதமான சூட்டில் நெய்யில் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் இதை எடுத்து அதே பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக நெய் இதில் இருக்குது. இது கூடவே இன்னொரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது நான் துருவி வச்ச கேரட் எல்லாம் இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ 2 நிமிஷம் போல் கேரட் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ரையாக இருக்குது. இப்போ வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நான் ஏலக்காவை ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்துக்குவோம். 1 கிலோ கேரட்டுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 1/4 கிலோ கேரட்டுக்கு 1/4 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். இதாங்க சரியான அளவு. அப்போ தாங்க கேரட் நல்லா வெந்து வரும். கேரட்டோட பச்சை வாடையை அடிக்காது. இப்போ பால் பார்த்திங்கன்னா நல்லாவே சுண்டி வந்திருக்கு. இந்த ஓரங்களில் இருக்கிற ஆடைகளை நம்ம உள்ளே சேர்த்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா கேரட் நல்லாவே வெந்திருக்கு, பால் நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கோவா ஆட் பண்ணுறேன். நீங்கள் கோவா ஆட் பண்ணாமல் கூட செய்யலாம், இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போது இந்த அளவுக்கு பால் நல்லா சுண்டி வந்ததும் கோவாலாம் நல்லா இழகி வந்த அப்புறம் இப்போது நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம். இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்து மறுபடியும் இது கெட்டி ஆன அப்புறம் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா பாலெல்லாம் நல்லா சுண்டி நல்லா கெட்டியாக இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் மிச்சம் இருக்கிற நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அல்வா பார்த்திங்கன்னா பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதாங்க சரியான பதம். அவ்வளோதாங்க. இப்போது கேரட் அல்வா ரெடி. நான் இப்போ கடைசியாக ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்க போகிறேன். இப்போது கேரட் அல்வாவை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த கேரட் அல்வாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பாய்.